குரோதி வருடம் ஆணி மாதம் 6 2024 வியாழக்கிழமை காலை 7:50 வரை வளர்பிறை திரையோதசி திதியும், மாலை 6:10 வரை அனுசம் நட்சத்திரமும் சித்தயோகமும் அமிர்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 10:30  11:30 வரையும், கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகுகாலம் பகல் 1:30 3 வரை, குளிகை காலை 9:00 10:30 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய தினம் சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரகநிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக குருவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய நாள் அமையும். அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் வீடு, வாகனம், புதிதாக கலைகளை பயிலுவது, தொழில்களை துவங்க ஆரம்பித்தல், சீமந்தம், திருமணம், உளவு தொழில்களை துவங்குவது போன்ற அனைத்து விதமான சுபகாரிய நிகழ்வுகளுக்கும் பெருமளவு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் தரவல்ல தினமாக மேற்சொன்ன 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் இன்றைய நாள் விளங்கும். இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, திருக்கோலக்குடி, கண்டதேவி, காணாடு காத்தான் இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் ரதோற்சவம், திருநெல்வேலி சுவாமி தங்க கைலாச வாகனத்திலும், அம்பாள் தங்க கிளி வாகனத்திலும் பவனி, மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி வெண்ணெய் தாளி சேவை, திருத்தங்கல் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் சேசவாகனத்திலும் தாயார் தோழுக்கிணியானில் புறப்பாடு, சோழவந்தான் ஸ்ரீ ஜனகமாரியம்மன் யானை வாகனத்தில் பவனி. பொதுவாக இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் குரு ராகவேந்திரரை வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, புதிய ஆடை ஆபரணம் அணிய உகந்த தினம், கல்வி கற்க ஏற்ற தினம், விதை விதைக்க உகந்த நாள், மனை பணிகளை தொடர உகந்த தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், சனி பார்வை எந்த நிலையிலும் சர்வநாசத்தை செய்யுமா அப்படிங்கிற ஒரு தலைப்பிலான இன்றைய தின கேள்வியில், பொதுவாகவே சனியினுடைய பார்வை அவர் முழுமையான பாவகிரகம் அப்படிங்கிற தன்மையில் அவர் பார்க்கின்ற இடங்கள் கடுமையாக பாதிக்கப்படும், எந்த பாவகத்தை பார்க்கிறாரோ, எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தினுடைய ஆதிபத்திய விஷயங்கள் முழுமையாக கெடும், லக்னாதிபதியாகி மகர கும்ப லக்னத்திற்கு அவரே அவருடைய லக்னத்தை பார்க்கின்ற சூழல் லக்ன சுவாபங்கள் மாறும், அனைத்து விதமான குணக்கேடுகள் என்று சொல்லக்கூடிய கெட்ட எண்ணங்கள், அனைத்து விதமான சாதகமில்லாத தன்மைகள் நிறைந்தவராக இந்த ஜாதகர் வந்து நிச்சயமாக இருப்பார். கூடுதலாக இது போன்றதொரு சூழல்களில் ராசியை சனி பார்த்தாலும் அனைத்திலும் சந்தேக மனப்பான்மை, எதிலும் சாதகமில்லாத அமைப்பு, நிதானத்தோடும் மிக பொறுமையோடு இருந்து அனைத்து காரியங்களிலும் தோல்வியடைவது போன்ற மனிதனுக்கு தேவையில்லாத அனைத்து துர்க்குணங்களையும் சனியினுடைய பார்வை தரும் அப்படிங்கிறதால, மிக கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு குறிப்பிட்டதொரு அமைப்பாக ராஜயோகாதிபதி என்று சொல்லக்கூடிய துலா ரிஷபலக்ன அன்பர்களுக்கு மட்டும் சனியினுடைய பார்வை சுபத்துவத்தை பெற்று பார்க்கும் பொழுது சில அனுகூலங்களை செய்யும், அதுவுமே கெடுதல்கள் எதையும் செய்யாத சூழலில், நன்மைகளும் தர இயலாத சூழலில் நடுநிலை வகிக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற தன்மையில், எந்த நிலையிலுமே சனி பார்வை சாதகமான அமைப்புகளை எந்த லக்னத்திற்குமே தராது, மாறாக கெடுபலன்களை மட்டுமே மிக அதிகபட்சமாக தரும் அப்படிங்கிறத வேத ஜோதிடம் சொல்லுகின்ற விஷயமாக இருக்கிறது. நன்றி. இலவச வேத ஜோதிடம் முகநூல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினசரி இலவச பலன் சொல்லுகின்ற அமைப்புகளுக்காக நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டு வருகின்ற சூழல்களில், முழுமையாக பிறந்த நாள் விவரங்களை யாருமே சரியாக பதிவிடாத சூழலில் பலன் தர இயலாத அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது பிறந்த நாள், பிறந்த தேதி விவரங்கள், பிறந்த இடம், உங்களுக்கான ஜாதக ரீதியான கேள்விகள் என்ன, இது போன்றதொரு முழுமையான கேள்விகள் இருக்கின்றவர்களுக்கு தான் பலன்கள் தேர்வு செய்து வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா காலை வேளையில் ஆடியோ வடிவில் அனைவருக்குமான சந்தேக அமைப்பான விஷயங்களை முழுமையாக தொகுத்து ஆடியோவில் உங்களுக்கு வெளியிடுகின்றோம். அந்த சூழல்களில் நீங்கள் கேட்கின்ற கேள்வி தெளிவாக இருக்க வேண்டும், புரியும் வண்ணம் இருக்க வேண்டும், பிறந்த நாள் விவரங்கள் முழுமையாக இருப்பது நல்லது. பணம் செலுத்தி பார்க்க இயலாத நிலையில் இருக்கின்ற அன்பர்களுக்காக இந்த சேவை
தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்ற சூழலில் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பிறந்த நாள் விவரங்களை மிக தெளிவாக முழுமையாக பதிவிட்டு உங்களுக்கான ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மேஷ ராசி அன்பர்களே, சந்திரன் இன்றைய தினம் கிரகப்பெயர்ச்சியாகியிருக்கின்ற சூழல், அதாவது துலாம் வீட்டிற்குள் இருந்த சந்திரன் விருச்சிகத்திற்குள் பெயர்ச்சியாக இருக்கின்றார். ராசியினுடைய எட்டாம் இடத்திற்குள் வந்து குருவினுடைய பார்வையை வாங்கியிருக்கின்ற சிறப்பு வாய்ந்த தினமாக மேஷத்திற்கு இன்றைய நாள் அமையும். நான்கு குடைய சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையை பார்க்கின்ற சூழலில் வெளியூர் வெளிமாநில பயணங்களால் நிறைவான அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், தரகு, டிரேடிங், கமிஷன், ஏஜென்சி, ஸ்பெகுலேஷன், மறைவாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள், உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய வெகுமதிகள், பினாமி சொத்துக்கள் என அனைத்து விதத்திலும் அதிர்ஷ்டம் மூலமாக கிடைக்கின்ற தன வருவாய்களை முழுமையாக பெறக்கூடிய தினமாக மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் விளங்குகிறது. கூடுதலாக தூரதேச பிரயாணங்களாலும் அதிர்ஷ்டங்கள் உண்டு. அறிமுகமில்லாத நபர்களின் மூலமாக சில சாதகமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமையும். எந்த நிலையிலும் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி ராசியில் இருக்கின்ற செவ்வாயை தொடர்பு கொள்கின்ற சூழல், கிட்டத்தட்ட ஒரு 12 டிகிரியில் சனி ராசிநாதனோடு பார்க்கிறார் அப்படிங்கிறதால கோபம் பிடிவாதம் அனைத்திலும் முன்யோசனையின்றி செய்யக்கூடிய சில செயல்களால் சிக்கல்களும் மன வருத்தங்களும் சங்கட்டங்களும் ஏற்படலாம் அப்படிங்கிற தன்மையில் மேசராசியினர் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒன்றுக்கு இரண்டு முறை நிதானமாக சிந்தித்து யோசித்து முடிவெடுப்பது சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். 2-10 பாவகங்களோடு தொடர்பு கொள்கின்ற குரு உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் நிதி நிலைமையை மிகச் சரியாக வைத்துக் கொள்ள உதவுவார். உங்களுடைய பேச்சுக்கான மதிப்பு மரியாதையும் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற அன்பர்களுக்கு பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற சாதகமான நிகழ்வுகள் இன்றைய தினம் ஏற்படும். கூடுதலாக அரசியல்வாதிகளுக்கு கட்சியிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் செல்வாக்கும் மேம்படக்கூடிய நாளாக மேசராசியினருக்கு அனைத்திலும் சாதகமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் மேம்படுகின்ற நாளாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு உயர்கின்ற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கு உயர்ந்ததான சூழல்கள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் இருக்கும். சந்திரன் 7 இடத்தில் அமர்ந்திருக்கிறார், ராசியை தொடர்பு கொள்கிறார். ஏற்கனவே ராசியில் குரு அமர்ந்திருக்கின்ற சூழல், 3 குடைய சந்திரன் 7 அமர்ந்து வளர்பிறை நிலையில் ராசியை தொடர்பு கொள்றதால பருவ வயதில் இருக்கின்ற ரிஷபராசியினர் அனைவருக்குமே அவரவர்கள் விரும்பியபடியான திருமண அமைப்புகள் நடைபெறுவதற்கான சூழல், அதாவது காதல் திருமணம் கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சந்திரன் இதுபோன்றதொரு சூழல்களை மிகச் சாதகமாக ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் மனமுத்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பெற்றோரால் உறுதி வார்த்தை சொல்லப்படக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். கூடுதலாக அவர் 3 குடையவர் அப்படிங்கிற சூழலிலும் குருவின் பார்வையும் வாங்கியிருக்கிறதால ரிஷபராசியைச் சேர்ந்த கலைத்துறை அன்பர்கள் அனைவருமே நிறைவான அனுகூலத்தை பெற இருக்கின்றீர்கள். தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கூடுதலாக இசைத்துறையினர், ஓவியத்துறையினர் போன்ற அனைவருமே நலனடைய இருக்கின்றீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த அளவிலான அரசாங்கத்தால் கிடைக்கப்பெறுகின்ற உதவி போன்ற சில விஷயங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு 5, 7, 9 இடங்களை பார்வை செய்கிறதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், கூடுதலாக குழந்தைகளின் மூலமாக சந்தோஷமான நிகழ்வுகளும், ஆன்மீகம் சார்ந்த சில தொடர்புகளும், அது சார்ந்த பெரியோர்களினுடைய சந்திப்பும் நிகழக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மனைவி மற்றும் தொழில் பங்குதாரர்கள் நெருங்கிய நண்பர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9 இடத்தை பார்வை செய்கின்ற சூழலில் செய்தொழிலில் லாபம் மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கின்ற தன்மைகள், பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்குவது போன்ற அனைத்திலும் சாதகமான அனுகூலமான பலன்கள் நிறைவாக உள்ள தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்து வந்த இடையூறுகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்குக்கு ஆதிபத்திய தன்மை கொண்ட சந்திரன் நல்லதொரு வலிமையான சூழலில் ராசியின் 6 இடத்தில் மறைந்தாலும் வளர்பிறை நிலையில் குருவின் பார்வையை வாங்கி அமர்ந்திருப்பது எதிர்பாராத சில தனவரவுகள் கிடைப்பதற்கான சூழல்களை உறுதி செய்கிறது. கூடுதலாக குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்து வரக்கூடிய தனவரவுகள்
நல்ல விதமாக கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. குருவின் தொடர்போடு அமர்ந்திருக்கின்ற சந்திரன் அனைத்து விதமான பொருளாதார உயர்வுகளையும் உங்களுக்கு மிக உறுதியாக ஏற்படுத்தி தருவார். உத்தியோகத்துறையில் இருக்கின்ற மிதனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மிகச் சாதகமான அமைப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநில பயணங்களின் மூலமாக நீங்கள் உயர்வடைய இருக்கின்றீர்கள். சுயதொழில் புரிகின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான உயர்வு குறித்த சிந்தனைகள் மேம்படும். தொழில்களை அதிகரிப்பது, பங்குதாரர்களை மேம்படுத்துவது போன்ற சாதகமான நிகழ்வுகள் எல்லாம் நிறைவாக நடக்கக்கூடிய நாளாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். நெருங்கிய நண்பர்கள் பெருமளவு ஒத்துழைப்பாக உங்களுக்கு செயல்படக்கூடிய நாளாகவும், மனைவி வகை உறவுகளால் எதிர்பாராத சில உதவிகளை நிறைவாக பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் வழக்கத்தை விட சற்று கூடுதல் கவனமாக இருங்கள். எதிர்ப்பு தன்மைகள் அதிகரிக்கும்ங்கிறதால் எதிரிகளிடமிருந்து விலகியிருப்பதும், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் உங்களுக்கான சில விஷயங்களை பகிர்வது, ரகசியங்களை பகிர்வது போன்ற நிகழ்வுகளை முற்றிலும் தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு சில குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வியாபார வர்த்தகத்துறை அன்பர்களுக்கு அலைச்சலோடு கூடிய லாபத்தன்மைகள் இருக்கும். ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு செய்வது சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலுமே பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்களோடு அனுசரித்து விட்டு கொடுத்து போவது சிறப்பான சூழலாக அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரிகின்ற அலுவலகத்திலும் நல்லதொரு சாதகமான சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவு பிறக்கின்ற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்தி இல்லாத சூழல் உள்ள தினமாகவும் இன்றைய நாள் அமையும். கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் வளர்பிறை நிலையில் மிகச் சாதகமான ஒரு சூழலில் சஞ்சரிக்கின்றார். 5 இடமான திரிகோண பாவகத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கியிருக்கின்ற வலிமை பொருந்திய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதனை குரு தொடர்பு கொள்கின்ற சூழலில் உங்களுடைய இன்றைய செயல்பாடுகள் எதிலும் தடையில்லாமல் திட்டமிட்ட அனைத்து காரியங்களும் மிகச் சரியான நேரத்தில் நடைபெறக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமைகிறது. மிக ஒளி பொருந்திய சூழலில் ஓரிரு தினங்களில் பௌர்ணமி நிலையை எட்டுகின்ற சந்திரனுடைய செயல்திறன் உங்களுடைய அனைத்து விதமான நிகழ்வுகளுக்கும் பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். 12 இடத்தில் மறைந்திருக்கின்ற சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற சுப கிரகங்களின் அமைப்பின் காரணமாக எதிர்பாராத சுப விரய செலவுகள் அதிகரிக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். அதே நேரத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மிக வலிமையான சூழலில் ஒளி பொருந்திய சந்திரனுடைய பார்வையை வாங்கி இருக்கிறதால வருமானம் அப்படிங்கிறது நிறைவாக இருந்தாலும் சுப விரயங்கள் தடுக்க இயலாத சூழலோடு இருக்கும். 12 இடம் வலுத்ததுனால ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்களும் அனுகூலமான நிறைவான சூழலை நிச்சயமாகவே ஏற்படுத்துகிறது. அஷ்டமச்சனி அப்படிங்கிற சூழல் குறிப்பிட்டதொரு பலனாக ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் மற்றும் சொந்த தொழில் விஷயங்களில் கூடுதல் முதலீடுகளை அதிகரிப்பது, பங்குதாரர்களை மேம்படுத்துவது போன்ற செயல்பாடுகளை தவிர்ப்பதும், பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோடு அனுசரித்து போவதும் சிறப்பு. எந்த நிலையிலும் புனர்பூசம் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பெருமளவு பெரிய தொந்தரவுகள் இல்லாத இயல்பான சூழல்கள் உள்ள தினமாகவே இன்றைய நாள் அமையும். 10 இடத்தில் கேந்திர வலுவோடு ஸ்தான பலத்தோடு அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் ராசியை பார்க்கிறதால முன்கோபம், பிடிவாத குணம், கடுமையான பேச்சுக்கள் அதிகமாக வெளிப்படும் அப்படிங்கிறதால கூடுமானவரை ஒவ்வொன்று செயல்பாடுகளிலும் சிந்தித்து யோசித்து பேசுவது, முடிவெடுப்பது சிறப்பான சூழலாக இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற நாளாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் ஏற்படக்கூடிய தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, சந்திரன் இன்றைய தினம் மாறுதலடைந்திருக்கிறார். 3 இடத்தில் அமர்ந்திருந்த சந்திரன் திக்பல வலுவோடு 4 இடத்தில் ஒளி பொருந்திய நிலையில் சந்திரிக்கிறார். அதாவது ஒரு சில தினங்களில் பௌர்ணமி ஆகின்ற சூழலில் அனுச நட்சத்திரம் 3 பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிற சூழலில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு 7 பாவகாதிபதியான சனியின் சஞ்சாரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற சூழல் திருமண வயதில் இருக்கின்ற சிம்மராசியினருக்கு திருமணம் உறுதிவார்த்தை சொல்லப்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக குருவின் பார்வையை வேறு சந்திரன் வாங்கியிருப்பது 12 இடத்திற்கு ஆதிபத்திய தன்மை கொண்டவர் சந்திரன் அப்படிங்கிறதால குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் சம்பந்தமாக, அதாவது உங்களுடைய அண்ணன் தங்கை திருமண விஷயத்திற்காக நிறைய சுப செலவுகள் அதிகரிக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். ராசிநாதன் மிகப்பெரிய அளவில் வலுவாக இருக்கிறார். 11 இடமான உபசய ஸ்தானத்தில் இருப்பது செய்தொழிலில் லாபத்தன்மைகள் மேம்படும் அப்படிங்கிறத உறுதியாக காட்டுகிறது. கூடுதலாக எதிர்கால நலனுக்காக புதிய சேமிப்பொன்றை துவங்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.
நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் தள்ளிப்போன சில காரியங்கள் நல்லவிதமாக முடிவு எட்டுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுக்கு எதிராக நடந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் வருகின்ற தீர்ப்பு சாதகமான தன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அரசு விஷயங்களிலும் அரசியல்வாதிகள் விஷயங்களிலும் உங்களுக்கு நடைபெறுகின்ற நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவான தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கிறது. வியாபார வர்த்தகத்துறை அன்பர்களுக்கு புதிய வியூகங்கள் வெற்றியை தரும், லாபத்தை மேம்படுத்தி தரக்கூடிய சூழல்களும் நிச்சயமாக உண்டு. உடன் பிறந்த மூத்த இளைய சகோதர சகோதரி வகை உறவுகளால் நிறைவான அனுகூலங்களையும் ஆதரவுதனையும் பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் சிம்மராசியினருக்கு அமையும். கூடுதலாக நான்காம் இடத்தை குரு வலுவாக தொடர்பு கொள்றதால உயர்கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல படிப்பதற்கான சூழல்களும் நிறைவாக உள்ள தினமாகவே இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்துறையினருக்கு பணிபுரிகின்ற இடங்களில் மதிப்பு மரியாதையும் மேம்படுகின்ற தினமாக கவலை மறைகின்ற நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும், பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்த காரியத்தில் அனுகூலங்கள் கிடைக்கின்ற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிநாதன் தொடர்ச்சியாக கேந்திர அமைப்பில் ஸ்தானபலத்தோடு தன்னுடைய சொந்த வீடான இந்துன கேந்திரத்தில், அதாவது மிதுன வீட்டில் அமர்ந்து ஸ்தானபலத்தோடு சுக்கரனுடைய தொடர்பை பெற்றிருக்கின்ற சிறப்பு வாய்ந்த தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமைகிறது. ஏற்கனவே ராசியில் ராகு இல்லாமல் கேது இருப்பது, கூடுதலாக ராசியை வலிமையான முறையில் குரு பார்ப்பது, அந்த குருவை பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரனை தொடர்பு கொள்வதென அனைத்திலும் மேன்மை பொருந்திய தினமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மூன்றாம் பாவகத்தில் அமர்ந்து குருவின் தொடர்பை பெற்றிருக்கின்ற சூழலில் மூன்றாம் பாவகம் அதிகமாக சுபத்தன்மையை பெறுகிறது. மூன்றாம் பாவகத்தினுடைய முதன்மையான விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய கலைத்துறை என்பர்களுக்கு நினைத்தது சிறப்புற நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக நடனம், நாட்டியம், கலை இயக்கம் போன்ற துறைகளில் இருக்கின்ற அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் மேன்மையும் அனுகூலத்தையும், நடிப்பதற்காக புதிய வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு மூன்றாம் பாவக சுபத்தன்மையோடு இருக்கிறதால் அது நல்ல விதமாக நடைபெறக்கூடிய நாளாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் விளங்கும். கூடுதலாக ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கின்ற குரு ராசியில் அமர்ந்திருக்கின்ற கேதுவோடு தொடர்பு கொள்றதால ஆன்மீக தொடர்புகளும் அது சார்ந்த செயல்பாடுகளிலும் மனம் நிம்மதி பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக கடன் தொந்தரவுகளும் ஆன்மீக குறைபாடுகளோடு சேர்ந்து வருகிற தன்மைகளில் எந்த நிலையிலும் நீங்கள் மிக கவனமாக இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். அதிகமாக கடன் வாங்கி அதன் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு சுற்றுலா செல்வது, இதுபோன்ற நிகழ்வுகளால் சில சிக்கல்கள் ஏற்படலாம். எட்டாம் பாவகத்தில் செவ்வாய் வேறு அமர்ந்திருப்பது தூர தேச வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களில் சில சிக்கல்களை தரும் அப்படிங்கிறதால மிக கவனத்தோடு இருப்பது சிறப்பு. எந்த நிலையிலும் ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பதும் ராசியை குறுபார்ப்பதுமான நிகழ்வுகள் வருகின்ற சங்கடங்கள் சிக்கல்களை தீர்க்கின்ற வகையில் மிக நிச்சயமாகவே இன்றைய தினம் உங்களுக்கு உயர்வினை தேடித்தரக்கூடிய வகையில் அமையும். தடை தாமதங்கள் விலகுகின்ற நாளாக கன்னிக்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கின்ற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுடைய மதிப்பு மரியாதையும் உயர்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருடைய கிரக சூழல்கள் மிக வலிமை பொருந்தியதாக இருக்கிறது. ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் அதிநட்பு வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சூழல், கூடுதலாக அவரோடு லாபாதிபதியும் அமர்ந்திருக்க ஒன்பதற்குடையவனும் இருப்பதால் செய்தொழிலில் மிக மேன்மையான சூழல்கள் கடந்த ஒரு சில வாரங்களாகவே துலாம் ராசியினருக்கு சிறப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் கூடுதல் பலனாக கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்துக்குடைய சந்திரன் ஒளி பொருந்திய நிலையில் குருவின் பார்வையை வாங்கி தனபாவகத்தில் அமர்ந்திருக்கிறதால சந்திரனுடைய காரக விஷயத்தில் சொந்த தொழில் புரிகின்ற துலாம் ராசியினர் நிறைவான அனுகூலத்தை பெற இருக்கின்றீர்கள். அதாவது காய்கறி, பழம், ஜூஸ், வெள்ளை நிற பொருள்கள் மற்றும் பால் சம்பந்தமான பொருள்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள்கள், அதன் மூலமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்திலும் மேன்மை பெறக்கூடிய நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். கூடுதலாக உத்தியோகத்துறை என்று பார்க்கும்போது மரைன் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய கடல் சார்ந்த அமைப்புகளில், கப்பல் போன்ற விஷயங்களில் இன்ஜினியர்களாக பணிபுரியக்கூடிய அமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு சிறப்பானதொரு மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். அனைத்து நிலைகளிலுமே ராசிக்கு யோகம் புரிகின்ற கிரகங்கள் மிக வலிமையாக செயல்படுவதால் நீங்கள் நினைப்பது அனைத்தும் மிகச் சரியான நேரத்தில் நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. ஏழாம் பாவகம் மட்டும் சற்றே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏழாம் பாவகத்தில் ஏற்கனவே பாவக்கிரகமான செவ்வாய் ஸ்தானபலத்தோடு அமர்ந்திருப்பதும் சனி பார்வை செய்வதுமான இந்த சூழலில்
தொழில் பங்குதாரர்கள் மற்றும் வாழ்க்கை துணை நெருங்கிய நண்பர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. தேவையில்லாத வீண் கோபங்களும் பிடிவாத குணங்களும் அதிகரிக்குங்கிறதால அனைவரோடும் ஒட்டுப்போவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது சிறப்பு. இளைஞர்கள் மாணவர்களுக்கு விளையாட்டு போன்ற துறைகளில் சில சாதனைகளை புரிகின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவதும். 5 பாவகத்தில் இருக்கின்ற சனி தேவையில்லாத சில வீண் விரய செலவுகளை கொடுப்பார் அப்படிங்கிறதால கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு விட்டு கொடுத்து போவது சிறப்பான சூழலாக இருக்கும். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனைகளில் மாற்றம் உண்டாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியில் பாக்கியாதிபதி சந்திரன் ஒளி பொருந்திய பௌர்ணமியை நோக்கி செல்கின்ற சந்திரனாக அமர்ந்து கூடுதலாக குருவின் பார்வையை வாங்கியிருக்கின்ற மிக உயர்வுகள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. ஏற்கனவே செவ்வாய் 6 மறைந்திருப்பது ஒரு வகையில் சாதகமான தன்மை அப்படிங்கிற சூழலில் ராசி அதிகமாக சுபத்தன்மைகளை பெறும்பொழுது உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடுகள் அனைத்திலும் திட்டமிட்டபடி மிகச் சரியாக நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதிலும் சிறப்பானதொரு அமைப்பாக பாக்கியாதிபதி ராசியிலேயே அமர்ந்து குருவின் தொடர்பை பெற்று வளர்பிறை நிலையில் ஒளிபொருந்திய நிலையில் இருக்கிறதால பூர்வீக சொத்துக்களை பிரிப்பது, விற்பது, மாற்றுவது தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகுகின்ற நாளாக இன்றைய தினம் அமையும். தகப்பனாருடைய ஆரோக்கிய நிலைமை மேம்படும். தகப்பனார் வழி உறவுகளாலும் நல்லதொரு சாதகமான தன்மைகள் இருக்கிறது. கூடுதலாக 8 இடத்தில் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்ற சூழல் மிக வலிமை பொருந்திய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாம் 8 இருக்கின்ற சூழலில் மறைமுகமாக கிடைக்கக்கூடிய தனலாபங்கள், ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், தரகு, டிரேடிங் ஏஜென்சி, கமிஷன், இது போன்றதொரு துறைகளில் நிறைவான வருமானத்தை பெறக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயணங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வெளிநாடு செல்வதற்காக பாஸ்போர்ட் விசா எடுப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள், தொந்தரவுகள் முழுமையாக விலகுகின்ற நாளாகவும், ராசி அதிக சுப தொடர்புகளை பெற்றிருப்பதாலும் ராசியின் யோகம் புரிகின்ற கிரகங்கள் எல்லாம் மிக வலிமையோடு இருப்பதுமான இன்றைய தினம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அனைத்திலும் அனுகூலங்களும் சாதகமான தன்மைகளும் உள்ள நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத தன வரவுகளும் அதற்கேற்றபடி செலவுகளும் இருக்கும் அப்படிங்கிறதால கூடுமானவரை அனாவசிய செலவுகளை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. எதிர்கால நலனுக்காக புதிய சேமிப்பு ஒன்றை துவங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் வந்து விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கமும் பிரியமும் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாறுபட்ட அனுபவம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு ராசிநாதன் தொடர்ச்சியாக தனித்த சூழலில் 6 இடத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த வருடம் முழுமைக்குமே 6 இடத்தில் குரு சஞ்சரிப்பது தனுசு ராசியினருடைய உத்தியோகத்துறையில் இருக்கின்ற அன்பர்களுக்கு நல்லதொரு உயர்வினை தேடித்தரும். வருடம் முழுவதும் உத்தியோகத்தில் மேன்மைகள், சம்பள உயர்வு போன்ற சகலவிதமான நலன்களையும் பெறக்கூடிய நாளாக, அதிலும் கூடுதலாக இன்றைய தினம் சந்திரன் மிக வலிமையாக இருக்கிறார். அட்டமாதிபதியாகி 12 இடத்தில் அமர்ந்து குருவின் தொடர்போடு இருக்கிறதால் வெளியூர் வெளிமாநில பயணங்களால் அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கின்றவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பிரயாணம் மேற்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் பணிபுரிகின்ற இடங்களில் சில முக்கியமான விஷயங்களை செய்து முடித்து புகழை பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த சூழலிலுமே 3 இடத்தில் தனித்திருக்கின்ற சனி இளைய சகோதர உறவுகளோடு முரண்பட்ட தன்மைகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதால் கவனத்தோடு இருப்பதும் நல்லது. கூடுதலாக கலைத்துறையினருக்கும் சில அனுகூலம் இல்லாத தன்மைகள் தொடர்ந்து நீடிக்கவே செய்கிறது. 3 பாவகத்தோடு பாவகிரகம் மட்டும் தனித்திருக்கின்ற தன்மைகள் இது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 1 நீடிக்கும் அப்படிங்கிறதால சுக்கரனுடைய தன்மையின் காரணமாக கடின முயற்சிக்கு பிறகே கலைத்துறையினர் எதிர்பார்த்த முன்னேற்றத்தினை இன்றைய தினம் அடைய முடியும். கூடுதலாக 4 மற்றும் 5 பாவகங்களில் ராகு செவ்வாய் சஞ்சரிப்பது, வாகன பிரயாணங்களில் கவனமாக இருப்பதும், கூடுமானவரை இரவு நேர பயணங்களை முழுவதுமாக தவிர்ப்பதும் நல்லது. 5 இருக்கின்ற செவ்வாய் குழந்தைகளின் மூலமாக சில மன வருத்தங்களையும் வீண் விரைய செலவுகளையும் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதால் கவனத்தோடு இருப்பது நல்லது. அனாவசிய செலவுகளை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்வது சிறப்பான சூழலாக இருக்கும். 6 இடத்தில் குரு இருப்பது உத்தியோகத்திற்கு மேன்மை என்றாலும் கடன் தொந்தரவுகளாலும் எதிர்ப்பு தன்மைகளாலும் மனம் கலக்கமடையும் அப்படிங்கிறதால உஷாராக இருக்க வேண்டிய நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகுகின்ற தினமாகவும்,
பூராடம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தினமாகவும் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கு பெரிய அளவிலான மாறுபாடுகள் எதுவும் இல்லை என்றாலும் ஏழுக்குடைய சந்திரன் அதாவது கலஸ்திரஸ்தானாதிபதி சந்திரன் மிக வலிமை பொருந்திய சூழலில் குருவின் பார்வையை வாங்கி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 இடத்தில் அமர்ந்திருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செய்தொழிலில் பங்குதாரர்களை அதிகரிப்பது மற்றும் அவர்களின் மூலமாக தொழிலை அபிவிருத்தி செய்வது மேம்படுத்துவது தொடர்பான அனைத்து விதமான விஷயங்களிலும் நிறைவான நலன்களை பெறக்கூடிய நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். நல்லதொரு வளர்பிறை நிலையில் பௌர்ணமியை நோக்கி செல்லுகின்ற சந்திரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதோடல்லாமல் குருவின் பார்வையை வாங்கியிருக்கின்ற சூழலில் மூத்த சகோதர உறவுகள் மேம்படக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது. செய்தொழிலில் லாபம் நினைப்பதை விட பல மடங்கு அதிகரிக்கும். கூடுதலாக இரண்டாவது திருமண அமைப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல விதமாக வரன்கள் அமைவதற்கான சூழல்களும் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிறைவாக தரக்கூடிய நாளாக மகர ராசியினருக்கு இன்றைய நாள் அமைகிறது. 3 இருக்கின்ற ராகு இளைய சகோதர உறவுகளோடு மட்டும் சில முரண்பட்ட தன்மைகளை ஏற்படுத்துவார். 4 பாவகத்தில் செவ்வாய் ஸ்தானபலத்தோடு அமர்ந்திருக்கின்ற சூழலில் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட வாடகை என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய விஷயங்களால் தொழில் புரிகின்ற நண்பர்களுக்கு லாபத்தன்மைகள் நிறைவாகவே இருக்கும். புத்திர பாவகமான 5 இடத்தில் அதிர்ஷ்ட பாவகத்தில் குரு தனித்தமர்ந்திருப்பது குழந்தைகளின் மூலமாக சந்தோஷமான அனுபவங்களை தேடித்தரும். குலதெய்வ வழிபாடு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு மிக உயர்வாகவே தரும். கூடுதலாக பாக்கியஸ்தானத்தில் கேது அமர்ந்து குருவின் தொடர்பை பெற்றிருக்கின்ற சூழல்களில் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களினுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு பெருமளவு சாதகமான தன்மைகளை தரக்கூடிய நாளாகவும் மகர ராசியினருக்கு தொட்டது துளங்குகின்ற வரவு நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு உயர்கின்ற தினமாகவும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற தினமாகவும் ஆவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்திற்கு மாற்றங்கள் எதுவும் இல்லாத தன்மை. 6 சந்திரன் ஒளி பொருந்திய நிலையில் 10 பாவகத்தில் குருவின் தொடர்போடு அமர்ந்திருக்கிறதால உத்தியோகத்துறையைச் சேர்ந்த கும்பராசியினருக்கு நிறைவான அனுகூலங்கள் உண்டு. 6 பாவகம் ஒரு நிலையில் உத்தியோகத்துறையில் உயர்வினையும் மாற்றங்களையும் தந்தாலும் கடன் தொந்தரவுகள், எதிர்ப்புத்தன்மை, ஆரோக்கிய குறைபாடு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இது மாதிரியான விஷயங்களில் சாதகமில்லாத தன்மைகளையும் தருவார். கூடுதலாக ஜென்மச்சனி காலம் அப்படிங்கிறதோடல்லாமல் அனைத்து விஷயங்களிலும் எது சாதகமாக நடந்தாலும் அதில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் நிகழ்வதற்கான சூழல்கள் இருக்குங்கிறதால அதிகபட்ச கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் கும்பத்திற்கு அமைகிறது. ஏற்கனவே ராசிநாதன் தடித்த நிலையில் எந்தவிதமான சுப தொடர்புகளும் இல்லாமல் சனி ராசியில் இருப்பது, அனைத்தையும் சந்தேக குணம் கொண்டு பார்ப்பது, மிக நிதானமாக இருப்பது, அனைவருடனும் முரண்பட்டு இருப்பது போன்ற சாதகமில்லாத குணக்கேடுகளோடு இருக்கின்ற சூழல் ஜென்மச்சனியின் காரணமாக சில மாறுபட்ட தன்மைகளை தருகிறதால உங்களுடைய வித்தியாசமான புதிய அணுகுமுறை சார்ந்த செயல்பாடுகளை கூடுமானவரை தவிர்ப்பதும், நெருங்கிய உறவுகளுடைய ஆலோசனையை கேட்பதும், நண்பர்கள் மற்றும் மனைவியினுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதும் உங்களுக்கு சிறப்பான சூழலாக இருக்கும். 3 பாவகத்தில் தனித்து அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் உங்களுடைய அனைத்து விதமான ஆன்மீக தொடர்புகள் சார்ந்த விஷயங்களுக்கும் ஊக்கமாக அமைவார். கூடுதலாக இளைஞர்கள் மாணவர்களுக்கு விளையாட்டு போன்ற துறைகளில் சில குறிப்பிடத்தகுந்த சாதனைகளை புரிகின்ற தன்மைகளையும் ஏற்படுத்துவார். தனபாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு குடும்பம், தனம், வாக்கு இந்த 3 விஷயங்களிலும் சாதகமில்லாத தன்மைகளை தருவார் அப்படிங்கிற சூழலில் மிக கவனமாக பணப்புழக்கங்களிலும் கொடுக்கல் வாங்கலிலும் இருப்பது கும்பராசியினருக்கு அனுகூலமான சூழல்களை தேடித்தரும். குறிப்பாக இன்றைய தினம் முயற்சி மேம்படக்கூடிய தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற தினமாகவும் சதையும் நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பான சூழலாக அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கு பெரிய அளவிலான மாறுபாடுகள் எதுவும் இல்லாத சந்திரனுடைய கிரக சஞ்சாரங்கள் மட்டும் மாற்றமடைகின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் முயற்சியும் முன்னேற்றத்தையும் வழக்கத்தை விட அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
என்ன இருந்தாலும் சந்திரன் மிக வலிமையான சூழலில் பஞ்சமாதிபதி என்று சொல்லுகின்ற அமைப்பில் 9 இடத்தில் வலுத்து குருவின் பார்வையை வாங்கியிருக்கின்ற தன்மைகள் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான சூழல்கள் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கும். குழந்தைகளின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கின்ற சூழல்கள், பூர்வீக சொத்துக்களை விற்பது மாற்றுவது போன்ற விஷயங்களிலிருந்து வந்த தடைகள் நீங்குகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. 9 பாவகம் குரு சந்திரனுடைய தொடர்பில் இருக்கிறதால ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வுகளும் அது சார்ந்த பெரியோர்களினுடைய சந்திப்பு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான சூழல்களும் அமைகின்ற நாளாக இன்றைய தினம் அமையும். ராசியில் ராகு 2 பாவகத்தில் இருக்கின்ற செவ்வாய் மற்றும் சனியினுடைய 2 பாவக பார்வை இது மட்டுமே அனைத்திலும் ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு தடைகளையும் தாமதத்தையும் நிதானம் இழக்கின்ற சூழல்களை தரும். அப்படின்னாலும் ராசிநாதன் மிக வலுவான தன்மையில் தைரியம் வீரியம் புகழ் கீர்த்தின்னு சொல்லக்கூடிய 3 பாவகத்தில் மிக வலிமையாக அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் ஒரு சில தடை தாமதங்கள் முதலில் ஏற்பட்டாலும் இறுதியாக நீங்கள் நினைத்தபடியான செயல்பாடுகளில் சாதகமான தன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் மீனத்திற்கு அமைகிறது. திக்பல வலுவோடு 4 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் ஸ்தானபலத்தோடு அமர்ந்திருக்கின்ற புதன் உயர்கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கு மிக அனுகூல சாதகமான சூழல்கள் ஏற்படும். விரும்பிய இடத்தில் படிப்பதற்கான சூழல்கள் ஆராய்ச்சி கல்வி மருத்துவம் மற்றும் விஞ்ஞானம் போன்ற உயர்துறையில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்லதொரு அனுகூலத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமைகிறது. உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் கடின முயற்சிக்கு பிறகு வெற்றியளிக்கக்கூடிய நாளாக மீனராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்குமே இன்றைய நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமைகிறது.